அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில இருந்து குரூப் ஒன் ரிலேட்டடா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டவுன்லோட் த நோட்டீஸ் ஃபார் சிவி, சிவி அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ஃபார் த போஸ்ட் இன்க்ளூடட் இன் குரூப் ஒன் சர்வீசஸ் ஃப்ரம் த கமிஷன் வெப்சைட் அண்ட் அப்லோட் த ஸ்கேன்டு ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் ஃப்ரம் 6/9/2024 டு 16/9/2024 த்ரூ யுவர் ஓடிஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா. போனோம்னா நமக்கு இங்கே நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு சப்மிட்னு கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும் இல்லைங்களா. அதில் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸோட ஸ்கேன்டு காப்பியை வந்து அப்லோட் பண்ணணும் சரியா. முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா. 6/9/2024 இருந்து 16/9/2024 வரைக்கும். ஸோ நாளைக்கு ஆரம்பிக்குது, ஒரு 10 நாளைக்கு வந்திருக்கு ஓகேங்களா. அடுத்ததான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேமெண்ட் கேட்வே வில் பி க்ளோஸ்ட் 1 day பிஃபோர் த லாஸ்ட் டேட் ஆஃப் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். அதாவது இப்போ நம்ம 16ஆம் தேதி வரைக்கும் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் 15ஆம் தேதியே பார்த்தோம்னா பேமெண்ட் பண்ற அந்த பேமெண்ட் கேட்வே வந்து க்ளோஸ் ஆயிரும் சரிங்களா. 200 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஸோ 6ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த பேமெண்ட் பண்றதுக்கு பார்த்தோம்னா 15ஆம் தேதியோட முடிஞ்சிடும் சரிங்களா. ஸோ அவ்வளோ நாளைக்கு தள்ளி போட வேண்டாம், ஒரு 10ஆம் தேதிக்குள்ளேயே பண்ணி முடிச்சிருங்க சரியா. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை டிஎன்பிசி இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை அப்டேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.